பிளாக் பாடினா என்னென்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் இப்போ பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா எ பர்ஃபெக்ட் பிளாக் பாடி இஸ் ஒன் விச் அப்சர்வ்ஸ் ஆல் த ஹீட் ரேடியேஷன்ஸ் கரஸ்பாண்டிங் டு ஆல் வேவ்லென்ஸ் இன்சிடென்ட் ஆன் இட் அப்போது ஒரு கரும்பொருள் இருக்குன்னா எல்லா அலைநிலம் கொண்ட வெப்ப கதிர்வீச்சுக்களையும் அது மேலே விழும்போது ஏற்றுக்குது அப்சர்வ் பண்ணுது when வென் a பாடி இஸ் placed inside an ஐசோதெர்மல் enclosure it வில் எமிட் the ஃபுல் ரேடியேஷன் ஆஃப் தி enclosure ஆஃப்டர் இட் இஸ் இன் equilibrium வித் தி enclosure இது நம்ம பிளாக் பாடிலேயே நம்ம சொன்ன விஷயம்தான் சரிங்களா அதோட சரௌண்டிங்கோட டெம்பரேச்சரை பொறுத்து அதை எமிட் பண்ணோம் அப்படின்னா அது எதோட கான்டாக்டில் இருக்கோ அதோடய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கோ அது சமநிலை வரும் வரைக்கும் அது ரேடியேஷனை எமிட் பண்ணும் அப்படின்றது தான் தீஸ் ரேடியேஷன்ஸ் ஆர் இன்டிபெண்ட் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு பிளாக் பாடியை எந்த மாதிரியான பொருளை ரெடி பண்ணாலும் சரி ஆனால் அதோட நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா அது வந்துட்டு எவ்வளோ எந்த அறிநிலத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எமிட் பண்ணிடும் அப்படின்றது தான் இது அந்த செய்கிற பொருளை பொறுத்து இருக்காது இதை அது செய்கிற பொருளோட பண்புகளை பொறுத்து ஒரு பிளாக் பாடி அமையாது அப்படின்றது தான் சரிங்களா இப்போ பிளாக் பாடினால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது அப்படின்றத நம்ம எங்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா சர்ச் ஹீட் ரேடியேஷன்ஸ் எ யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் என்க்ளோசர் ஆர் நோன் ஆஸ் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் அப்போ ஒரு வெப்பநிலை மாறா நிகழ்வில் பார்த்திங்கன்னா இதோடய ரேடியேஷன் எல்லாத்தையுமே எமிட் பண்ணுது அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா நம்ம ஏற்கனவே பிளாக் பாடிக்கு வரைஞ்ச ரெண்டு டயகிராமையும் நீங்கள் இங்கே வரைஞ்சிக்கலாம் நாங்கள் எழுதியிருக்கிற நோட்னு போட்டு ஹியர் யூஸ் தி சேம் ஃபிகர் ஷோன் இன் ஏ பிளாக் பாடி டெஃபினேஷன் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் அதே படத்தை இங்கே போட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதினாலே ஒரு பிளாக் பாடி ரேடியேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக எழுதிடலாம் இதுவே போதுமானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையே அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுற பிறகு கரும்பொருள் கதிர்வீச்சு ஒரு முழு கரும்பொருள் என்பது எல்லா அலைநிலம் கொண்ட கதிர்வீச்சினையும் உட்கவர்கிறது மேலும் அதே கரும்பொருள் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பின் மீது வைக்கப்படும் பொழுது முழுமையாக எல்லா அலைநிலம் கொண்ட கதிர்களையும் வெளியிடுகிறது இதை நம்ம பிளாக் பார்டிலேயே டிஸ்கஸ் பண்ணதான் தான் இப்போவும் சொல்லியாச்சு நிகழ்வு கரும்பொருள் அதன் சுற்றுப்புறத்தோடு வெப்ப சமநிலையை அடையும் வரை நடைபெறுகிறது சரிங்களா இந்த வெப்ப சமநிலை அப்படின்றத நம்ம ஜீரோ திலா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸெலாம் நம்ம பார்க்கலாம் அதையும் நம்ம பேச போகிறோம் இங்கே வந்துட்டு ஒரு வெப்பம் வந்து வெளியிடப்படுகிறது அப்படின்னா ஒரு அது வந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா அதோடய சரௌண்டிங் டெம்பரேச்சரை பொறுத்து தான் வெப்ப வெளியீடு இருக்கும் சரிங்களா அப்போ அதோட காண்டாக்டில் இருக்கிற ரெண்டு அமைப்புமே ஒரே மாதிரியான வெப்பநிலைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது ரேடியேட் பண்ணுறதை நிறுத்திடும் அப்படின்றத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும் மேலும் இதன் வெப்பக்கதிர்வீச்சு உமிழ்வானது அப்பொருளின் அதாவது கரும்பொருள் செய்யப்பட்ட பொருள் சரிங்களா அதோட இயற்பண்புகளை பொறுத்து இருக்காது நீங்கள் எதில் வேணாலும் செஞ்சு எந்த மெட்டீரியல் வேணாலும் செஞ்சு எந்த உலோகத்தில் வேணாலும் செஞ்சிக்கலாம் அந்த உலோகத்தின் இயற்பண்புகளை பொறுத்து இந்த கரும்பொருள் இயங்காது ஏன்னா நம்ம அதுக்கு தனியாக ஒரு கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை கரும்பொருளாக இயக்க வைக்கிறோம் சரிங்களா அதனால் அதோடய ப்ராப்பர்ட்டி வந்து அந்த நம்ம கொடுக்குற கோட்டிங்கை பொறுத்து தான் இருக்கும் இவ்வாறு உமிழப்படும் கதிர்வீச்சு கரும்பொருள் கதிர்வீச்சு எனப்படுகிறது குறிப்பு அங்கே சொன்னதே தான் கரும்பொருள் வரையறையில் கொடுக்கப்பட்டுள்ள கரும்பொருள் படத்தை இங்கு மீண்டும் வரையலாம் நீங்கள் வரைஞ்சி இதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும் ரெண்டு மார்க்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிடும் சரிங்களா